வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு சத்துணவுத்துறை. ஸோ அது சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அமைச்சர் அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த சத்துணவுத்துறையில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 53,000 வேக்கண்ட் காலி பணி இடங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வந்து எப்போ ஃபுல்லப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க. அதற்கு வந்து அவங்க அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான தகவல்கள் அவங்க கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சத்துணவுத்துறையில் மொத்தமான காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 53,000 வேக்கண்ட் அப்படின்றது இப்போ வரைக்கும் காலி பணியிடங்களாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற ரிட்டையர்மெண்ட்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் மீன்ஸ் 53,000 வேக்கண்டையும் உடனடியாக ஃபில்லப் பண்ண முடியாது. இருந்தாலும் இப்போது ஆள் பற்றாக்குறையாக இருக்கிற ஒரு நிலமையில் இப்போ தேவைப்படுற நபர்களை மட்டும், காலி பணியிடங்களை மட்டும் ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அறிவிப்பானை வந்து உங்களுக்கு 2 வாரத்தில் கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வாரத்தில் சீக்கிரமாக அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் வைக்கிறதா, அது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் வெறும் எக்ஸாம் வெறும் இன்டர்வியூ மட்டுமா இல்லை எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்க போகிறாங்களா அப்படின்ற வந்து முழுமையான தகவல் கிடைக்கல. ஸோ சத்துணவுத்துறையில் இவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இன்டர்வியூ ப்ரொசீஜரில் எடுக்க போகிறாங்களா அல்லது தேர்வு வச்சு தேர்வு மூலமா எடுக்க போகிறாங்களா அப்படின்றது. ஸோ தேர்வு அப்படின்றது இதிலேயே வந்து கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டிஸாக வரக்கூடிய போஸ்டிங்கு தான் வந்து தேர்வுகள் வரும். ஸோ ரொம்ப கீழ்நிலை பணியாளர்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெறும் இன்டர்வியூ மட்டுமே வச்சு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிங்க. டோட்டல் வேகண்ட் இவ்வளோ இருக்குது. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் இதை ஃபுல்லாக பண்ணினாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இதை ஃபுல்லாக பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இது வரவேற்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.